இடியமின் இந்த பேர் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப காமனான விஷயம், அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம். பட் யார் இந்த இடியமின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு செகண்ட் கற்பனை செய்து பாருங்க. 500,000 பேரோட மரணத்துக்கு காரணமா இருந்த இடியமின், 8 வருஷத்துல 500,000 மக்களை வந்து சாகடிச்ச ஒரு மனுஷன் தான் இடியமின். தன்னை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை சாகடிக்கிறது, தான் ரேப் பண்ற பெண்களுக்கு ஆல்ரெடி யாராவது ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா இல்ல பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா இல்ல அந்த பொண்ணுங்களை வேற யாராவது பார்த்தாங்கன்னா அவங்கள வெட்டி சாகடிச்சு அவங்களோட உடல் உறுப்புகளை சாப்பிடுறதுல சுகம் கண்டது. மனித உடல்களை வந்து தூக்கி குரொக்கடைக்கு போட்டு முதலைகளுக்கு போட்டு முதலைகள் மனித உயிரை வந்து அப்படியே சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறது. ஒரு இனத்தையே ஒரு நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சது, அந்த இனத்தை வெளியே அனுப்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ். அனுப்பப்பட்ட நாடு எது, வெளியே எந்த நாட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா உகாண்டா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில இருந்து. இவ்வளவு கொடூரங்கள் ஏற்றதுனாலதான் இடியமின் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நம்மளுக்கு இவரோட கதை தெரியுதோ தெரியலையோ இந்த பேரை கேட்டவொடனே எல்லாரும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம் வருது. இந்த வீடியோல பார்க்க போறது இந்த இடியமின் அப்படிங்கிற ஒரு நபரோட வாழ்க்கை கதை தான். இப்போ நம்ம கதைக்குள்ள போவோம். இடியமின், அதாவது எல்லா அரக்கணக்கும் வந்து முடிவு வந்து ரொம்ப சோகமா இருக்கும். பட் இடியமினோட முடிவு மட்டுமே வந்து ரொம்பவே நல்லா வாழ்ந்து உலகத்தை அனுபவிச்சு மற்றவங்களை சாகடிச்சு நல்லா வாழ்ந்து இறந்த சில கதைகள்ல இடியமினோட கதையும் இருக்குங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நீங்க தர்மம் வெல்லும் கடைசியிலன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கதையில நடக்க போறதே இல்ல. சினிமா வில்லன் பேசுற மாதிரி கடைசி வரைக்கும் ஜெயிச்சத வில்லன் மட்டும்தான் இந்த கதையில தெரிஞ்சுக்கோங்க. இடியமின் அப்படிங்கிற நபர் வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1923 இருந்து 1928 பிறந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குமே இவரோட பர்த்டே என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அண்ட் இவர் இறந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2003 இறந்து போயிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து 74 இருக்கலாம் இல்ல 80 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இடியமின் அப்படிங்கிற பேரு கேட்டோன்னா இவர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு அப்படிங்கறத வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கும். கரெக்டா ஒரு 6 அடி 4 இன்ச்சுக்கு ஒரு மனுஷன் யோசிச்சு பாருங்க. 6 feet 4 inches அப்படிங்கிறது 1.9 meters. நீங்க இந்தியாவில சாதாரணமா ஒரு மனுஷன் அந்த ஹைட்டுக்கு நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய ஹைட்டு, 200 kilo வெயிட், 200 kgs ஆஃப் வெயிட், கிட்டத்தட்ட ஒரு மாமிச மலையே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு மிகப்பெரிய ஹைட்டு கொண்ட ஒருத்தங்க தான் வந்து, அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பாடி கொண்ட ஒருத்தங்க தான் வந்து இடியமின் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க உகாண்டா நாட்டை சார்ந்தவங்க. இவங்க பிறந்த வருஷத்துல வந்து உகாண்டா வந்து பிரிட்டிஷ் கீழ அடிமையா இருந்துச்சு. தன்னோட வாழ்க்கையை வந்து அவங்க பிறந்த ஒரு ஃபேமிலியுமே வந்து ரொம்பவே ஏழ்மையான ஒரு ஃபேமிலி, ஒரு கத்தோலிக்க ஃபேமிலிக்கு தான் பிறக்கிறாங்க, கிறிஸ்டியன் ஃபேமிலிக்கு பிறக்கிறாங்க. பட் லேட்டர் பீரியட்ல முஸ்லீமா கன்வெர்ட் ஆகிறதுனால இவங்களுக்கு வந்து இடியமின் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. இந்த பேர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஒரே சொத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது. தன்னோட ஒரே சொத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய பிசிக், ரொம்பவே வந்து பார்த்தா 4 பேர் பயப்படுற மாதிரி இருக்க பிசிக். இதை வச்சு ஒரு வாழ்க்கையில ஒரு பழைப்பை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியமின் சூஸ் பண்ண ப்ரொஃபஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸிங். ஸோ உகாண்டால நிறைய பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச இந்த இடியமினை வந்து ரோட்ல நடந்து போறப்ப யாரு பார்த்தாலுமே கூட 4 பேர் நகர்ந்து போயிடுவாங்களா, அவ்வளவு ஒரு ரொம்பவே பார்க்கறதுக்கே அவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சொல்ற இந்த இடியமின் வந்து வாழ்நாள்ல ரொம்பவே பாக்ஸிங் அப்படிங்கறதுல தேர்ச்சி பெற்றாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வேற வழியே இல்லாம பிரிட்டிஷர்ஸ் கிட்ட போய் வந்து ஒரு சமையல்காரனா வேலைக்கு சேர்றாங்க. ஸோ இடியமினோட வாழ்க்கை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமையல்காரனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல, உகாண்டால இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல போய் வேலைக்கு சேர்றாங்க. இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த இன்னொரு ஒரு மனிதர், அதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்த இன்னொரு ஒரு மனிதரோட பேர் வந்து மில்டான் ஒபோட்டே அப்படிங்கிறவர். அவர் வந்து உகாண்டா நாட்டை சார்ந்தவர் தான், பட் பிரிட்டிஷ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க. லேட்டரா இங்க வந்து உகாண்டாக்கு வந்து வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுல இந்தியாவும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உகாண்டாக்கும் ஒரு காலத்துல ஃப்ரீடம் கொடுத்தப்போ ஒபோட்டே அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய ரூலர் ஆகிறாரு. அப்போ படிப்படியா இந்த இடியமின் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வேலைக்காரனா சேர்ந்தவங்க வந்து லேட்டர் பீரியட்ல கொஞ்சமா இந்த வித்தையெல்லாம் நிறைய கத்துக்கிட்டு நிறைய பேரை சாகடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கன்னை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சமா தேர்ச்சி பெற்று இருக்கிறதுனால அவர் வந்து லேட்டர் பீரியட்ல அங்க சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் உகாண்டாக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும் இருக்கிறதுல மிகப்பெரிய போஸ்டான அந்த இந்தியன் அந்த ஆர்மி இருக்கும் கரெக்டா, உகாண்டா ஆர்மியோட ஹெட்டா வந்து இவங்களை மாத்துறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தப்போ அங்க இருக்கிற மக்களுக்கு நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய உகாண்டா மாதிரி கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைபல்ஸ் இருப்பாங்க உள்ளுக்குள்ள வந்து. இப்ப நம்ம ஊர்ல ஜாதி பிரச்சனை எப்படி இருக்கோ அந்த மாதிரி அங்க ஊர்ல வந்து ட்ரைபல்ஸ் பிரச்சனை நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ட்ரைபல்ஸ் பிரிஞ்சிருக்கிறப்போ எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடியமின் அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து ஏவி விட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவர் போய் இறங்குற இடத்துல எல்லாம் வந்து கேள்விக்கே பதில், யாருமே அந்த கேள்வியை கேட்க முடியாது, எல்லாரையும் கண்ணு முன்னாடி பாக்குறவங்களாம் சுட்டு சாகடிக்கிறது அப்படிங்கிற ஒரு அரக்க குணம் படைச்சதுனால அவருக்கு ஈஸியா ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. லேட்டரா ஒபாட்டே அப்படிங்கிறவர் வந்து உகாண்டாவோட பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இடியமினை வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி, சீஃப் ஆஃப் நேவி, சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும், அதாவது படை தளபதியா வந்து எல்லாத்துக்கும் மாத்தி வச்சிருந்தாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த இந்த இடியமின் வந்து ஒரு ஏழ்மையான இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்தது வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. இடியமினோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, உகாண்டா ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க குட்டி குட்டியா இருக்க ட்ரைபல்ஸ் எல்லாருமே வந்து ரிவால்வ் பண்ணி அங்க தனி நாடாகணும்னு கேட்டாங்க. இடியமினோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் போய் அடக்கி அமர்த்தி உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான்.
இதனால இடியமீனத்தை வந்து ரொம்பவே எஃபிஷியண்டா பண்ணதுனால எத்தனை பேரை சாகடிச்சாலும் எல்லாருமே அமைதியாக வைக்கிறாங்கிறதுனால யாருமே அவரை எதிர்த்து கேள்வி கேட்கல. இடியமீன் முத முதல்ல வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரைபல் பீப்புளை வந்து அடக்கி உட்கார வைக்க போறப்போ அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து நிறைய பேரை குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா அத்தனை பேரையும் ஷூட் அட் சைட் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. கண்ணுல பாக்குறவங்களெல்லாம் சுட்டு தள்ளுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அவரோட ஃபோர்ஸ் வந்து எல்லாருமே சுட்டு தள்ளியிருக்காங்க. சுட்டு தள்ளினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே வெளியே கூப்பிட்டு வந்து அவர் ஆர்மியில இருக்கிற அத்தனை பேருமே வந்து கோ ஹெட் அண்ட் ஈட் தம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் இந்த பெண்களை பண்ணிக்கலாம், இது நீங்க ஜெயிச்சதுக்கான கிடைச்ச ஒரு பிரைஸ் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் உகாண்டால திருடங்களையும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி டான்ஸையும் பார்த்தா பயந்த மக்கள் அங்க இருக்கிற உகாண்டன் ஆர்மியும் இடியமீனும் வந்தா வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. காரணம் அங்க இருக்கிற ஆண்களுக்கு சாவுன்னு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த பெண்கள் வந்து சிதைக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான். இவ்வளவு வளர்த்து விட்டா அந்த உபாட்டே அப்படிங்கிறவங்க சொன்னேன்ல, அவரு தான் வந்து முழுக்க முழுக்க இடியமீனை வளர்த்து விட்டாரு. அவர் ஒரு டைம் வந்து காமன்வெல்த் கேம்ஸுக்கு சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கப்போ அவர் திரும்பி வர்றதுக்குள்ள இவர் என்ன பண்றாரு, இடியமீன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பவர் வந்து இவர் போய் கேப்சர் பண்ணிட்டாரு. அவர் ஊருக்கு கிளம்பி போன கேப்ல வந்து அவர் யாரு வளர்த்து விட்டாங்களோ அவரோட இடத்தையே போய் பிடிச்சிக்கிட்டு உகாண்டால வந்து நான் தான் இனிமே ராஜா அப்படிங்கறத வந்து எடுத்து வச்சுட்டாரு. அவர் கேள்வி கேட்கறதுக்கும் ஆள இல்ல, ஏன்னா ஆர்மி அவரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இவ்வளவு செஞ்ச இடியமீன் இனிமேதான் இடியமீனோட கொடூரங்கள் தொடங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் கேட்டதே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, we are just getting started அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இடியமீன் வந்து வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை சொல்றேன். இடியமீனை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. இடியமீன் ஒரு டைம் வந்து அவருக்கு பாக்ஸிங் சின்ன வயசுல நிறைய தெரியுங்கிறதுக்காக லேட்டர் பீரியட்ல அந்த ஏரியால இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்ஸர் ஒருத்தங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க உகாண்டால, ஒரு பெண் பாக்ஸர். ஸோ அந்த ஃபீமேல் பாக்ஸரை பார்த்துட்டு வந்து உகாண்டால இருக்கிற மக்கள்லாம் இருந்துகிட்ட ரொம்பவே புகழ்ந்துருக்காங்க. இடியமீன் வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீ வந்து என் கூட சண்டை போட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதை ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ஓகே நான் சண்டைக்கு வரேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கா. அப்படி சண்டைக்கு வரேன்னு சொன்னப்ப வந்து இடியமீனுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த ஃபீமேல் பாக்ஸர் வந்து ஒரு யங்கான ஒரு கேர்ள். ஸோ அப்போ வந்து சுற்றி இருக்கிற மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட, தயவு செஞ்சு தோத்துட்டு இல்லைன்னா உனக்கு சாகடிச்சிருவாங்க, இடியமீனோட மைண்ட் செட் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு எல்லா அடியும் வாங்கினாலும் ஒரே ஒரு அடி இடியமீன் மேலே ஒரு அடி கொடுத்துருக்கா. அந்த அடி எல்லாரும் முன்னாடி தான் மேலே ஒரு பொண்ணு கொடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த பொண்ணை தனியாக கொண்டு போய் ரேப் பண்ணி அந்த பொண்ணோட உடல் உறுப்புகளை தானே சாப்பிட்டு மீதி இருக்கிற உடல் உறுப்புகளை நைல் நதியில் தூக்கி போட்டு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற முதலைகளுக்கு வந்து உணவாக சாப்பிட்றத வந்து பார்த்து ரசிச்சிருக்கிறது வந்து ஹிஸ்டரியில ரொம்பவே மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு செலிபிரிட்டி, மிகப்பெரிய செலிபிரிட்டி, அவங்களுக்கு நடந்த ஒரு நிலை தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இடியமீனோட அடுத்த மிகப்பெரிய கொடூரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் எந்த பொண்ணை கண்ணு முன்னாடி பார்த்தாலும் அந்த பொண்ணை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இடியமீனோட வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட 5 மனைவிகள் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் அவர் செத்து போன வருஷம் கூட ஒரு பொண்ணை புதுசா கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படிங்கறது கூட தெரிஞ்சுக்கோங்க. அத்தனை மனைவிகள் எல்லா மனைவிகளையுமே அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவர் ரோட்ல போவாராம், ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தாருனா இல்ல வந்து அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப வந்து யாராவது ஒருத்தவங்களோட மனைவி வந்திருந்தா கூட, ஒரு இந்தியன் அம்பாசடரோட மனைவி வந்திருந்தா கூட அவங்கள பார்த்தாங்கன்னா கூட பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இடியமீன் கூட போய் படுக்க தான் செய்யணும். அவங்க படுக்கலைன்னா அவங்களுக்கு மரணம், அவங்க குடும்பத்துக்கும் மரணம். அவங்க படுத்தாலும் அவங்களுக்கு ஒரு விதத்துல அவங்க உயிர் இருக்கும், அது ஒரு விஷயம் மட்டும் பாக்கி வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு அரக்க குணம் படிச்ச இந்த இடியமீன் வந்து அடுத்து பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இடியமீனோட ஃபுட் ஹேபிட்ஸ். அப்பப்போ உகாண்டால இருக்கிற மார்ச்சரியில இருந்து நிறைய உடல் உறுப்புகளோட ஹார்ட், லிவர் இந்த மாதிரி வந்து ருசி அதிகமா இருக்கிற மனித உறுப்புகள் வந்து காணாம போகுமா, அங்க இருக்கிற நிறைய டாக்ஸ் என்ன ஜென்ரேட் ஆகும், எப்படி காணாம போகுதுன்னே தெரியல, பேய் வந்துருச்சுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இடியமீனோட கட்டளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த வயசுல இருக்கிற இந்த ஒரு பொண்ணோட இந்த பர்டிகுலர் பாடி பார்ட் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா ஒரு இறந்து போன பணத்துல இருந்து அந்த பாடி பார்ட்டை மட்டும் தனியா வெட்டி போய் அதை சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது வந்து அங்க இருக்கிற இடியமீனோட ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரியே இருந்திருக்குது. இதுல இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இடியமீனோட 4வது மனைவி வந்து ஒரு டைம் ஒருத்தவங்க மேல லவ் இருந்திருக்கு அவங்களுக்கு, அதாவது அவங்க இன்னொருத்தவங்க ஒருத்தவங்களை வந்து இடியமீனுக்கு தெரியாம லவ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே இடியமீன் தன்னோட கோபத்தை வெளிக்காட்டுறது எப்படி அப்படின்னு தெரியாம என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இதை நோட் பண்ணிட்டாங்க. இடியமீன் வந்து ஒரு டைம் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 கழிச்சு அந்த மனைவி வந்து அவங்க வீட்டுக்குள்ள அந்த ஃப்ரீசரை திறந்து போய் ஒரு நாள் ஃப்ரிட்ஜை திறந்து போய் பார்த்தப்போ அவங்க யாரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களோட தலை வந்து வெட்டி துண்டாக்கி அந்த ஃப்ரீசருக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓங்குற கதறல் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் இடியமீனோட எந்த மனைவியுமே வந்து வேற எந்த ஆணையும் ஏறெடுத்து பாக்குறதே கிடையாது. இடியமீனுக்கு பிடிச்ச பெண்கள் காதலரை கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, இல்ல வேற யாரோட மனைவியா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற ஹஸ்பண்டை வந்து வெட்டி அவங்க தலையெடுத்து ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாபியாவே இருந்திருக்கு. அந்த பாடியை வந்து யார் மனைவியா இருக்காங்களோ அவங்க கிட்ட காமிப்பாங்களோ சொல்றவங்க பயந்து போய் வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இடியமீனோட ஒரு மிகப்பெரிய ஹாபியா இருந்திருக்கு. இது போக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இடியமீனுக்கு
கருப்பின பெண்கள் மட்டும் இல்ல மத்த இனத்துல இருக்கிற பெண்களும் பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வெளிநாட்டுல இருந்து நிறைய பெண்களை வந்து கடத்தி கூப்பிட்டு போய் அண்ட் உலகத்துல அந்த காலத்துல இருந்து மிகப்பெரிய ஆக்டர்ஸ் கிட்டையும் அதிகமா காசு கொடுத்து உகாண்டாக்குள்ள கூப்பிட்டு வந்து தன்னோட அந்த புறத்துல சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த புறம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்க தனியா இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா மன்னர் காலம்ல உகாண்டால 1980s வந்து அந்த புறங்கள் இருந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு சொல்லப்படுற இந்த உகாண்டால வந்து நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, மதன்ஜித் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இந்தியன் பிசினஸ் மேன் வந்து அங்க இருந்தாங்க உகாண்டால. அவரோட பொண்ணு மேல வந்து உகாண்டால இருக்கிற அதிபர் இடியமின்ங்கற வந்து கடைசியில கண் வச்சாரு. இதுதான் வந்து இடியமினோட ஃபாலோட ஆரம்பம் அப்படின்னு கூட ஒரு விதத்துல சொல்லலாம். மதன்ஜித் வந்து ரொம்பவே இன்ஃபுளுன்ஸான ஒரு ஆளு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சவனா தன்னோட பொண்ணை வந்து உகாண்டால இருந்து வேகமா பிரிட்டனுக்கு வந்து ஃபிளைட் ஏத்தி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. அங்க இடியமினோட கண்ணுக்கு படாத மாதிரி. இதுல ரொம்ப கடுப்பான இடியமின் என்ன பண்ணார்னு பாத்தீங்கன்னா, அங்க உகாண்டால இருக்கிற எல்லா இந்தியன்ஸுமே வந்து இந்தியாவை விட்டு கிளம்பி வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஏன் ஆசைக்கு இணையாகாத ஒரு இனம் வந்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு உள்காரணம் இருந்தாலும், வெளியே சொல்றப்ப வந்து இந்தியன் டீச்சர்ஸ் வந்து உகாண்டால இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிட்டாங்க. இதனால இந்தியன்ஸ்னாலதான் வந்து உகாண்டாவே கெட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியும், ஆனா உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கறத வந்து லேட்டர் பீரியட்ல தெரிய வந்திருக்கு. அடைய முடியாத ஒரு பொண்ணோட இனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இந்தியன்ஸ், எக்ஸாக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 60,000 இந்தியன்ஸ் வந்து உகாண்டால இருந்து வெறும் 90 நாள்ல 90 டேஸ்ல வந்து உகாண்டாவை விட்டு இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அது நிறைய பேர் வெளியே போறப்ப வந்து சிதைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாலும், அங்க இருக்க ஆர்மி உகாண்டா ஆர்மி உங்க கண்ணு முன்னாடி அவங்க பாத்துட்டாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க எதுவுமே கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்டீங்கன்னா மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். இதுல வெளியே வந்து அவங்க யார்கிட்டயுமே வந்து உகாண்டால இருந்து ஒரு பைசா வெளியே கொண்டு போக முடியாது, சொத்து எடுத்துட்டு போக முடியாது. அவங்க அவ்வளவு நாள் இனமே அங்க வாழ்ந்திருந்தாலும் இந்தியாவில இருக்கிறவங்க பேசிக்கா ஏன் உகாண்டா போயிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க உகாண்டால ட்ரெயின் போடணும்னு பாக்குறப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து யோசிச்சாங்க, யார் எந்த இன மக்கள் வந்து நம்ம சொல்றதை கேட்டுட்டு எதிர் கேள்வி கேட்காம அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தாங்க. அவங்க கண்ணுல பட்ட ஒரே இனம் வந்து இந்தியன்ஸ் தான். அதனால ஆயிரக்கணக்கான இந்தியன்ஸ் அங்கே அங்க கொண்டு போனாங்க. பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே உகாண்டால நிறைய இந்தியன்ஸ் அங்க வாழ்ந்து வந்ததுனால அது அவங்களோட பூர்வீகமாவே மாறி இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற அத்தனை இந்தியன்ஸுமே வந்து அங்கிருந்து உகாண்டால இருந்து வெறும் 90 டேஸ்ல வெளியமிச்சாங்க. இது இடியமினோட ஃபாலோட ஆரம்பம். இப்போதான் வந்து இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் வந்து அங்க உகாண்டா மேல ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரி சப்போஸ் பண்றாங்க கடுப்புல, அங்க இருக்கிற இடியமின் வந்து இன்னொரு ஒரு டெரரிஸ்ட் குரூப்போட ஹெல்ப்போட இஸ்ரேலோட ஒரு ஃபிளைட்டை வந்து கூப்பிட்டு போய் கடத்தி வச்சுட்டாங்க. ஹைஜாக் பண்ணி வந்து அங்க உகாண்டாக்குள்ள வச்சுட்டாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து சாதாரண கண்ட்ரி கிடையாது, அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பை ஃபோர்ஸ் வந்து சாதாரண ஃபோர்ஸ் கிடையாது. மொசாட் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அவங்க தான் இடியமின் இருக்கிற அந்த உகாண்டாக்குள்ள இடியமின் கண்ணுக்குள்ளே விரல விட்டு சுத்துற மாதிரி அங்க இருக்கிற ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் உகாண்டாக்குள்ளே இருந்தே தப்பிச்சு காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் இறந்து போனாங்க, இது எத்தனை பேரும் காப்பாத்தி வெளியே கொண்டு போயிட்டாங்க. இது இடியமினோட முதல் பெரிய அசிங்கமா வந்து உலகத்துல பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, உகாண்டாக்கும் டான்சானியாக்கும் ஒரு மிகப்பெரிய போர் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த போரோட காரணத்துல வந்து இடியமின் வந்து தோற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து இடியமின் தப்பிச்சு லிபியா ஓடி போனாங்க. அங்கேருந்து லிபியால இருந்து லேட்டர் பீரியட்ல சவுதி அரேபியா போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. 70 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்து ஆயிரக்கணக்கான பெண்களை ரேப் பண்ணி, 1000 கூட இல்ல, 100,000 இருக்கும் ஈஸியா, லட்சக்கணக்கான பெண்களை ரேப் பண்ணி, எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது, ஏன்னா யாருமே அந்த நம்பர்ல போட்டு சொல்லவே முடியாது இத்தனை பேர் தான் ரேப் பண்ணார்னு ஒரு நாள்ல. அவ்வளவு கொடூரங்கள் இவ்வளவு பண்ண ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 70-80 வயசு வரைக்கும் வந்து நல்லா வாழ்ந்து இறந்து போன ஒரு மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இடியமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவர்மெண்ட், கொடூரமான ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, வேற யாருமே பேச விடாம அடக்கி வைக்கிற ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, அவங்களை பார்த்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இடியமின் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இடியமின் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கொடூரமான அரக்க குணம் படைச்ச மனிதர்கள் வந்து இதே உலகத்துல நாட்டோட தளபதியா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்க கிட்ட இடியமின் மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடூரோட கதையை போய் ஷேர் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சில பேர் கேட்கிறப்போ தான் நம்ம எவ்வளவோ லக்கி அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு மோசமானவங்களா இருக்கிறப்ப நம்ம எவ்வளவோ லக்கியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத்லாம் வந்து ஒருத்தங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆன ஒரு நாடு என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருட்டடிக்கப்பட்ட உகாண்டா இன்னைக்கு வரைக்கும் இருட்டடிக்கப்பட்டுதான் இருக்கு. இன்னைக்குமே வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா தான் இருந்துட்டு இருக்கு, இது அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இன்னைக்கு உகாண்டா இருக்காங்கன்னு, இடியமின்னால சாகடிக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை 500,000 அப்படின்னு சொல்றாங்க. 8 வருஷத்துல வந்து அங்க இருக்கிற அத்தனை மக்கள் இறந்து போன மக்களுக்கும் இந்த வீடியோ வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு